என்னது 6 கோடியா? அதாவது சீனாவில் ஒரு கம்பெனி வந்து தன்னோட ஊழியர்களுக்கு 6 கோடி ரூபா சிறப்பு நிதி போனஸாக கொடுத்துருக்காங்களாம். என்ன கம்பெனி, ஏன் கொடுத்தாங்க, வாங்க பார்ப்போம். நமது அண்டை நாடான சீனாவில் ஹெனான் மாகாணம் அப்படின்னு ஒரு மாகாணம் இருக்குது, அதாவது நம்ம ஊரில் மாநிலம் மாதிரி அங்கே மாகாணம். அங்கே வந்து ஹெனன் மைன் அப்படிங்கிற ஒரு தனியார் கம்பெனி இருக்குது. அது வந்து இந்த மைன், அதாவது சுரங்கங்களுக்கெல்லாம் பயன்படுத்தப்படும் கிரேன், ஜேசிபி இந்த மாதிரி வாகனங்களை வந்து உற்பத்தி பண்ணுற நிறுவனம் வந்து ஆசியா முழுக்கவே பல்வேறு நாடுகளுக்கும் அந்த நிறுவனம் வந்து ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்கு. அந்த நிறுவனம் கொரோனாவுக்கு பிறகு இப்போ தான் பல்வேறு நாடுகளோட இந்த பொருளாதாரம் வந்து உயர்ந்துக்கிட்டு இருக்கு. அதே வேளையில் சீனாவிலேயும் அந்த கம்பெனிலேயும் பொருளாதாரம் உயர்ந்திருக்கு. அதாவது இந்த இப்போ சமீபத்தில் 1.1 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு அவங்களுக்கு வந்து வருமானம் அதிகரிச்சிருக்கு. அதாவது நம்மூர் மதிப்பு படி பார்த்தா சுமார் 9000 கோடியை தாண்டுது. அப்படிப்பட்ட அவ்வளோ பெரிய தொகையை வந்து அந்த நிறுவனம், அந்த நிறுவனத்தோட உரிமையாளர்கள் மட்டுமே எடுத்து செல்லாமல் அங்கே பணிபுரியிற ஊழியர்களுக்கும் அதை கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தாங்க. அதன்படி ஒரு நல்ல வேலை பார்த்த ஒரு 3 மேலாளர்கள் அவங்களுக்கு மட்டும் தலா 6 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. அதாவது இந்திய மதிப்பில் 6 கோடி ரூபா. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில ஊழியர்களுக்கும் பல்வேறு சலுகைகள், போனஸ்கள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. இதுக்காகவே ஒரு நிகழ்ச்சி நடத்தி அதில் வந்து அந்த பணத்தை வந்து குவியல் குவியலாக கொட்டியிருக்காங்க. கொட்டி அதை அந்த ஊழியர்கள் யார் யார் எவ்வளவு எண்ணுறாங்களோ எண்ணட்டும், என்ற நோட்டு என்ற பணம் அத்தனையும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லியும் அவங்கள வந்து மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்காங்க. இதோட வீடியோஸு ஃபோட்டோஸ் எல்லாமே இப்போ சமூக வலைத்தளங்களில் வைரல் ஆகிட்டு வருது. அதாவது தான் மட்டுமே சம்பாதிக்கணும், தான் மட்டுமே உயர வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் தன்னோட ஊழியர்களுக்கும் அது சென்று சேரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இங்கே வந்து பிரதானமாக பார்க்கப்படுது. இதே மாதிரி இந்தியாவிலையும் பல நிறுவனங்கள் இப்படி அமைஞ்சிட்டா நல்லா தானே இருக்கும்.